Gama, 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 sama el. தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம வல்லாரை கீரை கடையல் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க வீட்டு மாடி தோட்டத்துல 3 க்ரோ பேக்ல நான் வல்லாரை கீரை போட்டு வச்சிருக்கிறேன். இது பதியம் போடுறது ரொம்பவே ஈஸி. இது வந்து கொடி மாதிரி நீளமா வளரும். ஒரு கொடியை மட்டும் கட் பண்ணி நீங்க மணல ஊனி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இலையும் இருக்கிற இடத்துலயும் அது தானா புதினா மாதிரி உங்களுக்கு வேர் விட ஆரம்பிச்சிடும். இதோட இலையோட வடிவத்தை பாருங்க, உங்களுக்கு ஹார்டின் ஷேப்ல இருக்கும். இதுதான் வந்து வல்லாரக்கீரைய கரெக்டா நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை நான் ஆஞ்சு வச்சதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டேன். இப்போ இதை கடையும் பொழுது நம்ம பாசி பருப்பு போட்டு கடையலாம். இந்த கீரையில அந்த அளவுக்கு துவர்ப்பு வந்து இருக்காது. நம்ம மாடி தோட்டத்திலேயே விளைஞ்சதுனால அதுல எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நான் சேர்க்கவே இல்லை. அதனால உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த வல்லாரை கீரை. இதுல நம்ம 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா பாசி பருப்பு நல்லா அலசி எடுத்திருக்கிறோம். இதுல 5-6 பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுறோம். நம்ம அலசி வைத்திருக்க கூடிய அந்த வல்லாரை கீரையை இதுல சேர்த்துக்கிடலாம். இது கூடவே நம்ம ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிடலாம். ஜீரகம் வந்து உங்களுக்கு கீரை கடையில சேர்க்கும் போது வாசமாவும் இருக்கும், உங்களுக்கு செரிமானத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதுல 1 பெரிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடலாம். இது கூடவே நம்ம 1 கொட்டை அளவிற்கு கொஞ்சம் அதிகமா புளி வந்து சேர்த்துக்கிடுறோம். இதை நம்ம தண்ணீர் ஊத்தி வேக வைக்க போறோம். நம்ம வேக வைக்கும் பொழுது உப்பு வந்து சேர்க்க கூடாது. கீரைக்கு எப்பவுமே கடையும் பொழுதுதான் உப்பு சேர்க்கணும். அது மாதிரி உங்களுக்கு கலர் வந்து தேவை அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். ஒரு சிலர் கலர் பிரியப்படலை அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ தாளிதத்திற்கு கடு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கிய சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கிடலாம். இதற்கு இடையில குக்கர்ல கீரைய ஒரு சத்தத்திற்கு வச்சு இறக்கிக்கோங்க. அதோட விசில் போனதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கிடலாம். இப்போ இத பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்ப பாருங்க, ஒரு விசிலுக்கு வச்சுட்டு நல்லா ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு உங்களுக்கு கீரை வந்து லைசா தண்ணி விட்டுருக்கு. நம்மளும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து இதுல சேர்த்திருக்கிறோம். இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும். ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா கீரை கடையில் உங்களுக்கு கெட்டியா வந்துடும். இது கூட நீங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்ப பாருங்க, கடையும் பொழுது லேசா வந்து கடைஞ்சாவே போதும். நீங்க ரொம்ப வந்து மைய அரைக்க கூடாது, இந்த அளவுக்கு கடையணும். சோ கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துல தாளிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ருசியான கீரை கடையல் ரெடி. இதை வந்து நீங்க சூடா சாப்பாடுல நெய் ஊத்தி கொஞ்சம் கீரை கடையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வல்லாரக்கீரையில அந்த அளவுக்கு துவர்ப்பு சுவை இருக்காது. அதனால உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காம நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில சந்திக்கலாம்.